புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். பக்கம் 274. பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். கேள்வியின் 18. தலைப்பு: விவாகம், கணவரின் பணத்தை செலவு செய்தல். கேள்வி: 1909 மனைவியானவன் தனக்கு சொந்தமாயிருக்கும் பணத்தை அவளது கணவனுடைய விருப்பங்களுக்கு மாறாக பயன்படுத்தும் உரிமை பெற்றிருக்கின்றாளா? பதில்: ஒருவேளை கணவன் கர்த்தருடனான உறவில் நிறைவாயும் முழுமையாயும் காணப்பட்டு மனைவியும் இப்படியாகவே காணப்படுவாளானால் அப்பொழுது பிரச்சனை இருப்பதில்லை. மற்றும் இன்று எழுதியுள்ளதான இக்கேள்வியானது எழுபுவதும் இல்லை. ஆனால் காரியங்கள் எப்போதும் இப்படியாக இருப்பதில்லை. மேலும் எனது எண்ணம் பின்வருமாறு. சட்டங்கள் மற்றும் பொதுவாய் நிலவி வரும் வழக்கத்தின்படி ஒரு கணவன் மனைவியை விவாகம் பண்ணுகையில் அவளை தனது பங்காளியாக நடத்த ஒப்பந்தம் பண்ணுகிறான். மேலும் கணவனானவன் மனைவியில் உரிமையின் கீழ் காணப்படும் சொத்துக்கள் விஷயத்தில் ஏதேனும் விசேஷித்த ஒப்பந்தம் இருந்தால் தவிர மற்றபடி சொத்துக்களை பொருட்படுத்தாமலே அவளை இப்படி நடத்த ஒப்பந்தம் பண்ணுகின்றான். இப்படியான சொத்து ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்றாலும் புருஷன் அவளை தன் துணைவியாக எடுத்துக் கொண்டுள்ளார். அதுவும் அவள் வசத்தில் காணப்படும் சொத்துக்கள் எதையும் பொருட்படுத்தாமல் அவளை பராமரிப்பதற்குரிய பொறுப்பாளியாகுகின்றார் என்று புரிந்து கொள்ளலாம். இது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே நியாயமான ஒப்பந்தங்களும் நிலவுவதையும் கூட அர்த்தப்படுத்துவதாய் இருக்கும். ஒருவேளை கணவன் வியாதிப்பட்டால் குடும்பத்தின் தேவைகளை மனைவி ஒருவேளை சந்திக்க வேண்டுமெனில் மனைவியானவள் தன் வழிவகைகளை பயன்படுத்துவது மாத்திரமல்லாமல் ஒருவேளை அவனுக்கென்று குடும்பம் இல்லாமல் இருக்கையில் தன்னை பாதுகாக்க வேண்டிய கணவனும் சரீர ரீதியில் பலவீனப்பட்டு இருக்கையில் கணவனுக்காக எவ்வகையான தேவைகளுக்கும் என்று பணிவிடை செய்வதற்கும் அவள் தன் ஜீவியத்தையே ஒப்புக் கொடுத்து விடுவதும் அவளுக்குரிய சாத்தியமாகும். ஆனால் இப்படியான தேவை ஏதும் இல்லையெனில் மேலும் கணவன் தனக்கும் மனைவிக்கும் என தேவைகளை திரளாய் சந்திக்க முடிகிறவராய் இருப்பாரெனில் மனைவியின் உரிமையினுடைய கீழ் காணப்படும் எதுவும் அவருக்கு அவசியமில்லை. மனைவிக்கு தனிப்பட்ட விதத்தில் வந்துள்ளதான அந்த பணத்திற்கு தான் முக்கான காரியாக இருப்பதாக மனைவி எண்ண வேண்டும் என்றும் கர்த்தரிடத்தில் அவள் பொறுப்பு ஒன்றியை பெற்றிருக்கிறாள் என அவள் உணர வேண்டும் என்றும் அவள் கணவன் அவளோடு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நான் எண்ணுகிறேன். ஆமென்.